ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இது கர்த்தருடைய பிறப்பை குறித்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அவர் பாருங்க என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமேன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று, ஆமேன், ஆணித்தனமாக ஊர்ஜிதமாக அதிகாரத்தோடு கூட அறிவிக்கப்படுகிறது. எப்பொழுது? 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. பிரியமானவர்களே, ஆமேன், அவருக்கு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வத்துவம், ஆமேன், தேவன் என்கிற அந்த முத்திரை அவர் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய நாமம் என்னங்க? ஆமேன், அவர் நாமம் அல்லேலூயா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆமேன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். பாருங்க, இந்த 5 நாமங்களை இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பல 1000கணக்கான நாமங்கள் இருந்தாலும், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இது 2000, ஆமேன், அல்லேலூயா ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு எழுதப்பட்டிருந்தாலும், இந்த சொன்ன வார்த்தை கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது உண்மை. ஆமேன். தாவீது பாருங்க, ஆற்றங்கரையில் போய் கல் எடுக்கும்போது 5 கல் எடுத்தான். ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால கல்லை எறிந்தான். அந்த நாமந்தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, வல்லமை உள்ள தேவன். ஆமேன். பிரியமானவர்களே, வல்லமையுள்ள தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இந்த உலகத்தில் பிறந்தது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலும் பிறந்திருக்கிறார். அவரை கொண்டாடுவோம். ஆமென். காட் பிளஸ் யூ.